அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது, கடன் வாங்கி ஹஜ் செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து இஸ்லாம் வந்து கடனை பற்றி சொல்கிற போது, கடன் என்பது அது கொடுக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். எப்படி என்று சொன்னால், மறுமையில் வந்து பாவங்கள், அதாவது ஒரு ஒரு நன்மை வந்து அளிக்கப்படுவதற்கு இந்த கடன் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு, அதாவது ஜனாசாவிலே ஒரு அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அந்த கடனை தீர்ப்பதற்கின்ற ஒரு வழிகாட்டலை தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடன் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அகத அம்வாலு நாசி, மக்களுடைய பொருளை ஒருவர் எடுத்தால், அவர் என்ன யுரீது இத்திலாஃபஹா, அவர் அதனை தவணை போட்டு ஏமாற்றுவதற்கு அவர் நாடுவாராக இருந்தால், அத்லஃபகுல்லா, அல்லாஹு தால அவரை தவணை போட்டு ஏமாற்றுவான் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி ஒரு செய்தியில் சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், கடன் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது, ஒருவர் ஹஜ்ஜி செய்வதற்கு நாடுகின்றார் என்றால், அவரிடத்திலே கொஞ்சம் பணம் வருமதியாக இருக்கிறது, அது கொஞ்சம் பிந்துகின்றது, அது ஒரு காலப்போக்கில் கிடைக்கும் என்று சொன்னால், இப்படியான ஒருவர் என்ன செய்யலாம் என்றால், யாரிடமாவது ஒரு கடனை பெற்று ஒரு தவணைக்காக வேண்டி அவர் ஹஜ்ஜை செய்து கொள்ளலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவரிடத்து இப்போ பணம் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு வழிமுறையும் பணம் இல்லை அவரிடத்திலே செலவு செய்வதற்காகன்னு சொன்னால், இவர் வந்து அந்த கடனை பட்டுக்கொண்டு அதை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் வந்து ஹஜ்ஜு செய்வதில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இப்படியான ஹஜ் வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், ஹஜ் யாருக்கு கடமை என்றால், மனித தாயிலேயே சபீல், அது யாருக்கு வந்து முடியுமோ. அந்த இஸ்தித்தா என்பது பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, பணரீ அவருடைய உடல் ரீதியாக எல்லாம் முடியுமாக இருக்கின்ற ஒருவர் தான் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அப்போ எனவே வந்து ஒரு காசு, அதாவது ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற பணத்தை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால், அந்த கடனை தீர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால், இவர் எந்த ஒரு வணக்கம், ஹஜ்ஜு மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த பிரச்சனை இருக்கலை. ஏனென்றால் கடன் வாங்கி ஹஜ்ஜு செய்கிற நிலை பழம் இருக்கல. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த பொருளாதார சுமை வந்து ஹஜ்ஜுக்கு இருக்கலை. இன்றைக்கு நாங்கள் ஏன் சிந்திக்கிறோம் என்றால், ஹஜ்ஜு என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாதார சுமையோடு சார்ந்த ஒரு வணக்கமாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாறிட்டு, அதை தான் இந்த கேள்வி கேட்குறோம் நாம். அதுக்கு பதில் நாங்கள் இப்படித்தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே வந்து ஒருவர் வந்து ஹஜ்ஜு செய்வதற்கு நாடினால், தனக்கு வந்து செலவு செய்வதற்கு இல்லாத ஒரு சூழலில், கடன் பட்டும் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் வந்து அவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. ஒருவருக்கு வருவாய் இருக்கிறது, அது பிந்துகிறது. சில நேரங்களில் அவர் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, அல்லது தன்னுடைய கால சூழலை கருத்தில் கொண்டு, யாரிடமாவது ஒரு சகோதரத்திலே தனக்கு வருகின்ற வருவாயை சுட்டி காட்டி ஒரு கடனை பெற்று அந்த